இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஃபார்முக்குள்ள ஒரு எஸ்டர்ஸ் ஃபேன் வாங்கி வைக்கிறோம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபேன் தான் வாங்கியிருக்கிறேன், கிராம்ப்டன் கம்பெனி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2400 தான். நம்ம ஃபால் சீலிங்கும் போட்டிருக்கோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக நம்ம ஃபார்மை சுற்றி இப்போ கேஜ் வந்துச்சு, 30 பார்ட்டிஷனும் அதில் வச்சதுனால ஒரே அடைப்பாக இருந்தது. அதனால தான் இந்த இடத்துல தான் நான் செட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு விண்டோ மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குதுங்களா, அதனால் இந்த விண்டோவில் அப்படியே வந்து ஹோல் போடாமல் அந்த மெஸ்ஸிலேயே வச்சு டைட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபால் சீலிங் போட்டு ஹீட்டு வந்து வெளியில் போகுது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஆனால் ஹீட் உள்ளார இல்லை, இருந்தாலும் ஒரு எஸ்டாஸ் ஃபேன் வாங்கி வைங்க அப்படின்னு எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க. அதனால தான் உடனே வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடு, இந்த கிராம்ப்டன் ஃபேன் வந்து ஹை ஸ்பீடாமா ரெண்டு பேரிங் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இதை வாங்கி சூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது இப்போ நான் மதிய நேரத்தில் இதை நான் போட்டே வச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு மதிய நேரத்தில் கொஞ்சம் ஹீட் உள்ளார இருக்கிற மாரியே எனக்கு தெரியுது. ஏன்னா வேர்வை வந்துருக்குது எனக்கு, நான் உள்ளார போய் நின்னேன்னா. அதனால் கொஞ்சம் வந்து இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் தான் மதிய நேரத்தில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டே வச்சுருக்கிறேன். இதோ பாருங்க, இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து எதுவுமே வேலையே இல்லை, ஏன்னா எல்லா இடத்துலையுமே மெஸ்ஸு இருக்கிறதுனால, ஹோல் இருக்கிறதுனால நான் அங்கங்கேயும் வந்து 4-inch போல்டு வாங்கிட்டு வந்து அங்கங்கே நான் வந்து டைட் பண்ணதோடு முடிஞ்சிருச்சு. மேலே ஒரு ரெட் கலரில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கே தான் ஒயர் வந்து நான் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போதைக்கு நான் வந்து செக் பண்ணுறதுக்காக நான் இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். வெளியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வெளி சைடு. வெளி சைடில் இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பேக் சைடு, அது இது ஃப்ரண்ட் சைடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்டு போட்டு முடிக்க நான் எதையும் வெட்டலாம் இல்லை, அப்படியே இருக்கிறத அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஹீட் வந்து நான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, ஏன்னா 2 நாளாக நான் போட்டு வச்சுருக்கிறதுனால நமக்கு குறையறதுக்கு தெரியுது. அதுதான் நம்ம வந்து 2 நாள் செக் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபேன் ஓடுது பாருங்கள், ரெண்டு பேரிங்க, அதனால் நமக்கு வந்து ஓடிக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த இது வந்து சூஸ் பண்ணேன், ஃபேனு டைப்பு. இந்த டைப் நல்லா இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ செக் பண்ணுறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கிறேன், கனெக்ஷன் அங்கே கொடுத்துருவேன். நீங்களும் இதைமாரி ஃபார்ம் ரெடி பண்ணிங்கன்னா எஸ்டாஸ் ஃபேனு, ஃபால் சீலிங் போடுறீங்களோ இல்லையோ எஸ்டாஸ் ஃபேனு வைங்க. காசு இருந்தால் ஃபால் சீலிங் போடுங்க, அப்போ தான் பேர்டு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. வீடியோ பூத்துருந்தா அனுப்புங்க, சாப்பிடுங்க, கம்புங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.